ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன சின்ன காயங்கள் வந்தால் சின்ன சின்ன காயங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக செய்வோம். அது கூட கொஞ்சம் நாள் போக சார் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னு ஜோதி ஒன்று இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லி சார் நான் இந்த வழிகளும் டிசைன் பண்ணியிருந்தேன். யாழ்ப்பாணத்தில் எங்கள் நான் படிச்ச சேர்மன் எல்லாமே வந்து எல்லாம் பார்த்து பிடிச்சோன்னா ஒரு சேர்மையில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு டன்னு மூணு ஜிஎம்ஓ என்று சொல்லி பிரச்சனை இல்லை சார். ஒரு டன்னு மூணு டாக்டர்ஸ் வந்து அந்த ஜிஎம்ஓ இதை பேரப்பா வச்சு போய் அங்கே நிற்கலாம். அதால் மட்டாக்களை விரட்டி வச்சுக்கொண்டு நீங்கள் நான் சார் ஒரு நெகோசியேஷன் கிரௌண்ட்னு கேட்டேன் சார். இப்போ இல்லை பிரச்சனை சொன்னால் இந்த பர்சனல் இஷ்யூன்னு சொன்னால் நான் போகிறேன்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். இப்போ அதுக்கும் அவை இல்லைன்னு சொன்னால் நேற்று வந்து எனக்கு மற்ற இன்னொரு எம்எஸ்எஃப் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணால் அது வந்து இல்லீகல் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து ப்ரொவின்ஷியல் டைரக்டருக்கு இல்லை ஹெல்த் செக்ரட்டரிக்கு மட்டும்தான் சார் இருக்கு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அப்போ என்ன வந்து போஸ்ட் பண்ணி இப்போ இந்த போலீஸ் லைம் என்ன கேட்டவ சைன் பண்ணிங்கன்னு சொல்லி அப்போ நான் சார் போஸ்ட் பண்ணி பண்ணேன். பட் நான் அவங்க என்ன ரூம் தே கேன் ஸ்டே அஸ் அ கோ எம்எஸ்எஃப் சொல்லி அதில் எனக்கு லெட்டர் வந்தோம்னா போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க சார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சார் வந்து கோவப்பட்டு நான் வேறு உங்களை காட்டிக்கொள்கிறேன் அது சொல்லி போட்டு பிஜிபிஜி நேற்று வெளியில் போயிட்டு இருந்தார். அப்போ நான் திருப்பி சொன்னால் நான் ரெண்டு நான் போகிறேன்னு சொல்லி இப்போ பப்ளிக் கொஞ்சம் அண்டர்ஸ்டாக இருந்தவே நான் போக விரும்பல ஒருத்தரும். அப்போ நான் சொன்னேன் சார் நான் இருக்கிறேன் புது எம்எஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அவையோடையும் கேட்டு பார்த்தேன் சார். டாக்டர்ஸ் எல்லாம் வாங்கோ நேற்று சார் கணக்கு அட்மிஷன் வந்து ஒரு அஞ்சு வயசு பிள்ளைன்னு சொல்லி அடிபட்டு சார் மோட்டர் பைக்கில் விழுந்து மூக்கால் ரத்தத்தோடு வந்தது. அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் சார் இங்கே நான் தச்சமே நான் அடிக்க அட்மினிஸ்ட்ரேஷன் தானே போட்டு பேஷண்ட் நான் சார் பேசிக் எம்பிஎஸ் டாக்டர் தானே நான் பார்த்து ஸ்டெபிலைஸ் பண்ணி போட்டு யார் பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் நான் அப்படி இல்லை நானும் அதை பார்க்காம இருந்தேன் சார். இது அது இது பெரிய விஷயம் சொன்னது ஒட்டுமொத்தமாக இதுக்கு ஒரு ஊழல் ஒன்று நடக்குது. இந்த ஊழல் வெளியில வாரதால எல்லாரும் வந்து இதை மூழ்கி வரைக்கிறதுக்கான முயற்சியை பெருசு இந்த பெரிய பிரதேசத்தில் ஒரு சின்ன இருக்கக்கூடிய ஒரு தடவை நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மட்டும் நாலு பேசன் ஆல்ரெடி டிக்கெட் எடுத்து வச்சுருக்கணும். அஞ்சாவது நான் வாரன் டாக்டர் இல்லை கேட்டால் டாக்டர் இங்கே சாப்பிட போயிட்டாரு. ஸ்டாஃப் ஷார்டேஜ்னு சொல்லி கொண்டு சார் 25 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இங்கே 25 டாக்டர்ஸ். நான் தனியில் ஹாஸ்பிட்டல் நைட்டு ரன் பண்ணக்கூடிய இருந்தால் சார் 25 டாக்டர்ஸ் வந்து இவ்வளோ ரன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சார். தியேட்டர் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணால் அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருந்தது. இதில் ஒன்று ரெண்டு டாக்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு இப்படி இப்படி செய்யணும்னு சார். நான் அதுக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கிற அவர் சொன்னால் அந்த ஏஎம்ஓவை உங்களோட கடைசி தொங்கல் இருக்கிற ரூமை வந்து ஃபஸ்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்கும் மாற்றணும் சார். அதில் இருந்தால் சார் பிரச்சனை வந்து தான் அப்படி மாற்றிடலாம் சார். கணக்க கம்ப்ளைண்ட் வருது சார் பொடி வந்தவுடனே அதை வச்சிருக்கிறது அதுக்கு காசு இருக்கிறது கொடுக்க மாட்டோம்னு யாழ்ப்பாணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சார். வெள்ளிக்கிழமை சனி லீவு ஞாயிறு லீவ்னு சொல்கிறது அது பிரச்சனை ஆனால் வழியில் 25,000-30,000 சார் 385,000 தான் தந்த பிள்ளை ஆட்டோவில் அடிபட்டு செத்து எடுத்து சொல்லி ஒரு ஆள் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி சொன்னார் தான் அந்த பொடி எடுத்து மூணு ப்ரைவேட்டாக காசு எக்ஸ்ரே எடுக்க இல்லாத பிளட் ரிப்போர்ட் எடுக்க எல்லாத்துக்கும் வெளியில் அனுப்புறது ஒரு ஏஜென்ட் மாதிரி போய்க்கிறது கொழும்புலேருந்து வந்து சூப்பர்வைசர் ரிப்போர்ட்டில் வந்து ட்ரக் ஸ்டோர் வந்து இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லி சார் அதுக்கும் 3 மில்லியன் அலோகேட் பண்ணுங்க. அதுக்கு கூட ட்ரக் ஸ்டோரில் சார் ஏசி கூட இல்லை முடிச்சுன்னு ஒரு ட்ரக் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் 28 இல்லை 26 ஏசி தான் எங்களுக்கு டெம்பரேச்சர் 35-36 வரைக்கும் போகும். ட்ரக் ஸ்டோர் கூட அப்படி இந்த மாதிரி இருக்குது சார். அப்போ கொடுக்குற மருந்து ஒர்க் பண்ணாது. அப்போ எல்லாருமே எப்படினா காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பிரச்சனை நாங்கள் வெளியில் உள்ள ப்ரைவேட்டுக்கு போக முடியும் சார். அப்படி அந்த ஒரு திட்டமிட்ட இதில் நடந்துகிட்டு இப்போ எனக்கு சார் ஒரு இண்டிபெண்டன்ட் கம்மி நான் போகிறேன் எனக்கு அதில் போகிற முடியும் இங்கே இருக்கணும்னு கூட தேவையும் இல்லை. ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டியோட ஃபோன் பண்ணி இதில் ஒரு இன்குவரி ஒன்றை நடந்து சொன்னால் அது மட்டும் தான்